فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فاهجور الأوحال واصعد في السماء فاهجور الأوحال واصعد في السماء فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فاهجور الأوحال واصعد في السماء. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹக்க சுபஹானஹு வ தஆலாவை ஆரம்பத்திலே அஞ்சு கொள்ளுமாறும், அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் எவைகளை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு கூறுகின்றதோ அவைகளை எமது வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடப்பதோடும், எவைகளையெல்லாம் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் தவிர்ந்து வாழும்படி எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறதோ அவைகளை எமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எந்தனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன், நல்ல உபதேசம் வருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் இரண்டாவது மாதமாகிய சபர மாதத்தை அடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமைகளும் எமது உறவுகளோடு எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு பரிசீலனையும் அந்த உறவுகளோடு நாங்கள் எங்களுடைய உறவுகளை முடித்து கொண்டதற்கான காரணிகள் என்ன என்பதனையும் இன்றைய ஹுதுபாவிலே சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே அனாதையாக பிறந்தாலும் அல்லது அவர்கள் ஆதரவற்றவராக வாழ்ந்து இந்த உலகத்திலே நல்லொரு மனிதராக வழிகாட்டியலாக மரணித்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே தனது குடும்ப உறவுகளோடு எப்படி வாழ்ந்திருக்கின்றார் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்குகிறோம். தான் ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்கு அடிமணிந்து வாழுகிறேன் என்ற நன்னோக்கோடு வாழ்ந்த நபிகளாக இருந்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்ப சகோதரர்களோடு அந்நிய மத சகோதரர்களோடு எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று பின்னணிகள் நமக்கு ஒரு பாடம் படிப்பதை பார்க்குகிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த சோதனைகள் அனைத்தும் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருந்து அதிகமாக எழுப்பப்பட்டதை பார்க்குகிறோம். அந்த சந்தர்ப்பங்களிலே எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த உறவுகளை முறித்து கொள்ளாமல் அந்த உறவுகளோடு எப்படி பக்குவமான முறையில் மார்க்கத்தை சொன்னார்கள் என்ற ஒவ்வொரு வரலாறுகளும் நமக்கு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு நபி என்று ஏற்றுக்கொள்ளாத தன்னுடைய தந்தையவர்களும் சிறிய தந்தையவர்களும் தன் வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதரை வளர்க்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த வளர்ப்பின் காரணம் அந்த வளர்ப்புடைய உறவுகளுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்குகிறோம். இந்த முஹம்மதுக்கு யாராவது அநியாயம் செய்தால் அவரோடு நாங்கள் சேர்ந்து போரிட தயாராக இருக்குகிறோம் என்று இஸ்லாத்துக்கு அப்பால் இருக்குகின்ற உறவுகள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்திருக்கிறார்கள் என்றால் அந்த உறவுகளுடைய நிபந்தனைகளை நாங்கள் அல் குர்ஆனிலேயும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையிலேயும் பார்க்குகிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் உறவுகளை பொறுத்த மட்டில் மூன்று உறவுகளாக பார்க்கலாம். முதலாவது உறவு எங்களுடைய பிறப்பின் ஊடாக வருகின்ற உறவுகளை பார்க்குகிறோம். அடுத்த உறவை பார்க்குகிறோம். அந்த உறவுகள் தான் அகதுகள் ஊடாக திருமண ஒப்பந்தத்தின் ஊடாக சில உறவுகள் எங்களோடு சேர்ந்து கொள்கிறது. இது திருமண வாழ்க்கையிலே நாங்கள் அடைந்து கொள்ளுகின்ற உறவுகள். இன்னொரு உறவு இருக்கிறது. இது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களோடு பழகி அல்லது ஏதோ ஒரு தருணத்தில் எங்களோடு கதைத்ததின் காரணமாக சில உறவுகள் எங்களோடு உறவுகளாக வருவதை பார்க்குகிறோம். இப்படி மூன்று உறவுகளை நாங்கள் இன்றைய உலகத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உறவுகளை நாங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த உறவுகளை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் அழகாக குர்ஆனிலே பார்க்குகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உபதேசத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பகுமுல் லதி கலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ கலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸா واتقوا الله الذي تساءلون به والارحام
இன்னல்லாஹக்கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வாசகத்தை அவர்கள் உபதேசம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் ஒவ்வொரு உபதேசங்களிலேயும் இந்த குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். ஏன் ஞாபகப்படுத்துகிறார்கள்? இந்த குர்ஆன் வசனம் ஏதோ நாவிலே பழகியதற்காக வேண்டி ஓதிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ உபதேசத்துக்கு பாவித்ததற்காக வேண்டி நாங்கள் அதனை ஓதுகிறோமா என்றால், இந்த குர்ஆன் வசனம் கொடுக்குகின்ற ஒவ்வொரு கருத்துகளும் எங்களுடைய குடும்பவியல் வாழ்க்கை, எங்களுடைய குடும்ப உறவுகளோடு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற வாழ்வியல் திட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருப்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆனிலே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸு தகூ, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பொதுப்படையாக பேசுகிறான், மோமீன்கள் என்று பேசாமல், முஸ்லீம்கள் என்று பேசாமல், ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் பேசாமல் பேசுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகுல்லு, நீங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த ரப் எப்படிப்பட்டவன், உங்களுடைய மனைவிமார்களை படைத்த அந்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களை படைத்த அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகமூட்டுவதை பார்க்கிறோம். அதிலே இருந்துதான் உங்களிலே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களுடைய துணைவிகளை படைத்திருக்கிறோம். அந்த துணைவில் இருந்துதான் பல ஆண்களையும் பல பெண்களையும் உருவாக்கி நாங்கள் பரப்பி இருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை பயருவது மாத்திரம் உங்களுடைய கடமை கிடையாது, அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். குடும்ப உறவுகள் முறிக்கப்படுவதால் நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களுக்காக வைத்திருக்கின்ற சுவனத்தை கூட சில இடங்களிலே நாங்கள் அந்த இடத்தை கூட அடைய முடியாமல் நாங்கள் பரிதாபமான நிலையிலே செல்வதற்கு வாய்ப்பு இருக்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு நபி தோழி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னோடு என்னுடைய குடும்பத்தோடு பல உறவுகள் இருக்கிறார்கள், ஆனால் நான் இஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உறவு என்னுடைய மார்க்கத்தை விட்டும் அந்நிய மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த உறவுகளுக்கு நான் ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டியிருக்கிறதா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த உறவுகளுக்கு உனக்கு கடமை இருக்கிறது, அந்த உறவுகளுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமைப்பாடு உனக்கு இருக்குகிறது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உறவுகள் பின்னி பிசைந்ததாக இருக்க வேண்டும். இன்றைய சமகாலத்திலே உறவுகளை பார்க்குகிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய உறவுகள் சென்று கொண்டிருக்கிறது, தந்தையுடைய தாயுடைய உறவோடு மகனுடைய உறவு எப்படி பிசைந்திருக்கிறது, தன்னுடைய மனைவியோடு கணவனுடைய உறவு எந்த அளவுக்கு சாத்தியமானதாக இருக்கிறது, அந்நிய சமூகத்தோடு அல்லது அந்நிய கூட்டால் நண்பர்களோடு எங்களுடைய உறவுகள் எந்த அளவுக்கு வலுப்பட்டிருக்கிறது, அல்லது எங்களோடு பிறந்த உடன் பிறந்த சகோதரனோடு எங்களுடைய உறவுகள் எல்லாம் எப்படி இருக்குகிறது என்பதை ஒரு கேள்வியாக எழுப்ப வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு உறவுகள் இன்று முறிந்து கிடக்குகிறது. மரண தருவாய்க்கு கூட வரக்கூடாது என்று சொல்லுகின்ற உறவுகள் இருக்கிறது. உன்னுடைய காலடியை கூட நான் வீட்டு வாசலை கூட வர முடியாது, வரக்கூடாது என்று சொல்லுகின்ற உறவுகளை நாங்கள் பார்க்கிறோம். தாய் பாசம் இல்லாமல், தந்தை பாசம் இல்லாமல், தந்தையுடைய உறவு இல்லாமல், நீ யார் நான் யார் என்று வாழுகின்ற அளவுக்கு இன்றைய சமூகம் உறவுகளை பிரித்து வாழ்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு சமூகத்தை பற்றி சொல்கிறான், உலாஇகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அந்த சமூகம் யார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய சாபத்தையும் லகனத்தையும் கொண்டவர்கள், அவர்கள் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்ந்தவர்கள் என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு குடும்ப உறவுகளோடு நாங்கள் மிகவும் உன்னதமான உறவுகளோடு நாங்கள் பிசைந்ததாக, எந்த நேரத்திலும் பிரிந்து விடாமல் எங்களுடைய உறவுகளை நாங்கள் கண்டிப்பாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான இடங்களிலே உறவுகளை துண்டிப்பவர்களை சொல்லி காட்டுகிறார்கள். யாரெல்லாம் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்திகளை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் இன்னிடத்திலே சொல்லுகின்ற பொழுதும் சில மனிதர்களை பண்பாடுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சில மூமின்களுடைய பண்பாடுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில மனிதர்கள் இருக்கிறார்கள்,
அவர்கள் எந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறானோ, எந்த இடங்களிலே அந்த உறவுகளை முறிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதோ, அந்த உறவுகளை அவர்கள் மிகவும் உன்னதமாக பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள். இவர்கள் மோமீன்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் எப்படி உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அதே சந்தர்ப்பத்தில் படைத்த ரப்பையும் அவர்கள் பயந்து கொள்கிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கேள்வி ஒன்று இருக்கிறது என்று அந்த மறுமையை பயந்து, அந்த கேள்வியை பயந்து, அந்த உறவுகளை துண்டித்து விடாமல் அவர்கள் சேர்ந்து வாழ்கிறார்கள். இவர்கள் மோமீன்களுடைய பண்பாட்டை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் குர்ஆனிலே பார்க்குகிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சில உறவுகளை நாங்கள் இந்த உலகத்திலே தேடிக்கொள்கிறோம். திருமணத்தின் ஊடாக மனைவி என்ற உறவை தேடிக்கொள்கிறோம். சில நேரங்களிலே எங்கே ஒரு பக்கத்தில் அல்லது ஏதோ ஒரு ஊரில் அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சில மனிதர்களோடு பேசுகின்ற பொழுது உறவுகளை, நண்பர்களை தேடிக்கொள்கிறோம். இந்த உறவுகள் எல்லாம் இடை நடுவிலே வந்த உறவுகள். இந்த உறவுகளையும் தாண்டி எங்களை பிரிக்க முடியாத சில உறவுகள், குடும்ப உறவுகள் இருக்கிறது. அதிலே எங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், எங்களோடு உடன் பிறந்த சகோதரிகள் இருக்கிறார்கள், அல்லது எங்களுடைய உடன் பிறந்த தாயுடைய சகோதரிகள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்படி இந்த உறவுகளை ஒரு காலமும் நாங்கள் பிரித்து விட முடியாது. திருமண உறவுகளை சில நேரங்களிலே பிரித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த உறவுகள் இடை நடுவிலே கை நவிழ்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நண்பர்களுடைய உறவு சில நேரங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயற்பாடுகள் செய்கின்ற பொழுதும், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத வழிமுறைகளை அந்த நண்பன் செய்கின்ற பொழுதும், இது உண்மையிலே இல்லை என்று எடுத்துரைக்குகின்ற பொழுதும், அந்த உறவுகள் சில நேரங்கள் பிரிந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே இரண்டு தோழர்களுக்கு, இரண்டு சகோதரர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டியே பிரிகிறார்கள். இந்த நண்பர்களுக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று கணவன் மனைவியுடைய உறவை பார்க்குகிறோம். அந்த அவனுடைய கணவன் மரணித்து விட்டால் அவனுடைய உறவு அதோடு முடிந்து விடுகிறது. சில நேரங்கள் அந்த மனைவி வேறொரு கணவனை தேர்ந்தெடுத்து விட்டால் ஆரம்ப கணவனுடைய உறவுகள் எல்லாம் சில நேரங்கள் கைவிட்டு போவதை பார்க்குகிறோம். அதே போலதான் சில நேரங்கள் கட்டிய கணவன் அல்லது கட்டிய மனைவி தன்னுடைய மார்க்கத்தை விட்டும் வேறொரு மார்க்கத்திலே அவர் சேர்ந்து விட்டால் என்று சொன்னாலும் அங்கேயும் உறவுகள் முறிக்கப்படுவதை பார்க்குகிறோம். உம்மு சலமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார், என்னுடைய கணவன் இஸ்லாத்திலே நுழைய வேண்டும் ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார். உறவை நல்ல முறையிலே அவர் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திற்கு மார்க்கத்துக்கு எதிராக அவர் செயற்பட்டார் என்பதற்காக வேண்டி அவரை பிடிவிராந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுகிறார்கள். அந்த தோழர் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு, தன்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையோடு இருந்த அனைத்து தொடர்புகளையும் விட்டுவிட்டு அவர் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேற எச்சரிக்கிறார். எத்தனைக்குகின்ற பொழுது மனைவி ஆசைப்படுகிறாள், நம்முடைய கணவன் நன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும், என்னுடைய உறவோடு அவர் இருந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறாள் அந்த பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய கணவனை நீங்கள் பிடிக்குமாறு அவர் மார்க்கத்துக்கு எதிராக செயற்பட்டார் என்பதற்காக வேண்டி அவரை பிடிவிராந்து போட்டிருக்கிறீர்கள். அவரை உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் அவரை நான் முடியுமான அளவு அவரை எத்தனித்து அவரை பிடித்து வருகிறேன் என்று வாதம் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் பிரிந்து செல்கிறார். இந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சபையிலே இருந்து சென்ற அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை எப்படியாவது இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து கணவன் மனைவி உறவு பிரிந்து விடக் கூடாது, அந்த உறவிலே நாங்கள் எப்பொழுதும் வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண்மணி நாடு திரண்டு அந்த கணவனை பிடித்து வந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு வருவதற்கு முன்னால் இடைநடுவிலே ஒரு வரலாறு நடக்குகிறது. கணவன் கேட்குகிறார், நாங்கள் இருவரும் வேறொரு மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம், நீ இஸ்லாத்திலே இருக்கிறாய், நான் இஸ்லாம் அல்லாதொரு மார்க்கத்திலே இருக்கிறேன், எனவே இரண்டு பேரும் நாங்கள் கணவன் மனைவி என்ற அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று கேட்குகிறார். அந்த பெண்மணி சொல்கிறாள், நான் ஒரு மார்க்கம், நீங்க ஒரு மார்க்கத்திலே இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் நம்முடைய கணவன் மனைவி என்ற உறவு அங்கே இடத்திலே நேரப்படக்கூடாது,
அது கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு சென்று இஸ்லாத்தை ஏற்ற பின்பு நாங்கள் நடந்து கொள்வோம் என்று அந்த பெண்மணி சொல்கிறார். அந்த இரண்டு பேரும் வருகிறார்கள், கணவனும் மனைவியும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார். மீண்டும் அவர்கள் கணவன் மனைவி என்ற உறவை கலமாக பிடித்து அவர்கள் வாழ்ந்த வரலாறுகளை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படி கணவன் மனைவியுடைய உறவுகள் இருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே சற்று உரசி பார்ப்போம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவியுடைய உறவை நாங்கள் சற்று உரசி பார்ப்போம் என்றால், நிச்சயமாக அதிலே எங்கேயாவது ஒரு இடத்திலே ஓட்டைகள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில நேரம் அந்த கட்டிய மனைவி தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய சொல்லுக்கு அடங்காத பொழுது அவளை தண்டிக்குகிறோம். தண்டித்தும் வெடித்தும் அவள் தன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிறாள் என்றால், உடனே நாங்கள் அந்த தலாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான வார்த்தைக்கு வந்து விடுகிறோம். இப்படி வந்துவிட்டால் இந்த இடை நடுவிலே இவருடைய உறவுகள் அன்றோடு பிரிவதை பார்க்குகிறோம். இப்படியெல்லாம் உறவுகள் பிரிந்து விட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய உறவுகள் தான் எங்களோடு உடன் பிறந்த சகோதரிகள், எங்களுடைய தாயுடைய சகோதர சகோதரிகள், அதே போல் என்னுடைய தந்தையுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் என் காரணம் கொண்டும் அவர்கள் பிரிய முடியாது. சில நேரங்களிலே சாச்சாவுக்கும் சாட்சிக்கும் பிரச்சனை வரலாம், அல்லது மாமாவுக்கும் மருமகனுக்கு மத்தியிலே பிரச்சனை வரலாம். அந்த உறவுகள் எல்லாம் பிரச்சனையாக வைத்து கொண்டு உறவுகள் முடியாது. இந்த உறவுகளை முறித்து நாங்கள் வாழ முடியாது. அந்த உறவுகள் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, உறவுகள் அது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். திருமண உறவுகள் போன்று இந்த நிரந்தர உறவுகள் இருக்காது என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. எனவே அன்பாந்தி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே உறவுகளாக இருந்த அந்த தோழர்களோடு, அல்லது தன்னுடைய உறவுகளுக்கு எதிராக இருந்த தோழர்களை எப்படி அழகாக சொல்லி அவர்களை திருத்துகிறார்கள். ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார், தன்னுடைய உறவின் ஆசை அவர் வளர்த்துக் கொள்கிறார், தன்னுடைய தந்தையுடைய உறவை முறித்துவிடக் கூடாது என்று கவலைப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை எங்கே இருப்பார் என்று கேட்கிறார். உன்னுடைய தந்தை நரகத்திலே இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிடுகிறார்கள். அந்த உறவு பிரிக்க முடியாத உறவு, தன்னுடைய தந்தை ஒருபொழுதும் என்னை விட்டு சென்றுவிடக் கூடாது என்ற ஆசை கொண்ட உறவு. அப்படியான ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்குகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை எங்கே இருப்பார் என்று கேட்குகிறார். உன்னுடைய தந்தை நரகத்திலே இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய பதில் கிடைக்குகிறது. அழுகிறார், அழுது கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு சொன்னார்கள், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழகாக பதில் கொடுக்கிறார்கள். உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த உறவை அவர் கண்டிப்பாக பிடிக்க வேண்டும் என்று வருகிறார். மார்க்கத்தின் தீர்ப்பை வைத்து அவர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மார்க்கத்துடைய தீர்ப்பில் அவர் நரகத்திலே இருக்கிறார். உன்னுடைய தந்தையாக இருந்தாலும் அந்த உறவை முறிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அது நரகத்திலே இருக்க வேண்டிய தீர்ப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி பெற்றோர்களோடு அந்நிய மாதத்தில் இருந்தாலும், அந்நிய மார்க்கத்தில் இருந்தாலும் அந்த உறவுகளை அவர்கள் பிரித்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கவனமாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே பல வரலாறுகளை பார்க்கிறோம். தன்னுடைய தந்தை அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரோடு பள்ளி வாயிலை கட்ட வேண்டும் என்று பாடுபட்ட அந்த நபித்தோழர், தன்னுடைய குடும்பத்தையும் அந்த இஸ்லாத்திலே இணைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படி பாடுபடுகிறார். இஸ்லாத்துக்காக வேண்டி என்னுடைய குடும்பம் முழுசாக பாராக, அதாவது ஈடுபட்டு அதிலே மரணிக்க வேண்டும், சுவர்க்க வாழ்வை அடைய வேண்டும் என்று குடும்பத்தையும் சேர்த்து அந்த உறவுகளையும் சேர்த்து மார்க்கத்துக்காக தியாகம் செய்த வரலாறுகளை பார்க்குகிறோம். எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களிடத்திலே இருக்கின்ற மார்க்கம் உறவுகளை ஒரு பொழுதும் துண்டித்து விடக்கூடாது. ஆனால் சில நேரங்களிலே எங்களுடைய தோழர்கள், எங்களுடைய சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரிகள் ஒரு கொள்கையில் இருப்பார்கள், நாங்கள் வேறொரு கொள்கையிலே இருப்போம். இப்படி இருக்கின்ற பொழுதும் சில நேரங்கள் உறவுகள் துண்டித்து விடுகிறது. ஒரு பொழுதும் இந்த துண்டிப்பு எங்களிடத்திலே ஏற்படக்கூடாது. கருத்து முரண்பாடுகளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், எங்களுடைய மார்க்கத்தின் தெளிவிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அதனால் எங்களோடு உடன் பிறந்த சகோதரனுடைய உறவை அடியோடு நாங்கள் முடித்து விடக்கூடாது. இது இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிய முறையும் கிடையாது. எனவேதான் அந்த தோழன் எதிர்க்குகின்ற பொழுது
அல்லது எங்களுக்கு ஏதாவது சதி திட்டங்களை செய்ய வருகின்ற பொழுது அவ்வப்போது அந்த சகோதரனுக்கு மார்க்கத்தின் தீர்வுகளையும் மார்க்கத்தின் அடிப்படைகளையும் சொல்லி அவனை எப்படியாவது என்னுடைய சகோதரனும் நரகத்துக்கு சென்றுவிடக் கூடாது என்று அழைத்து அவனை அந்த சுவர்க்க பாதைக்கு அழைக்குகின்ற ஒவ்வொரு சகோதரர்களாக மாற வேண்டிய பண்பாடு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் தான் மட்டும் சுவர்க்கம் செல்வது, தன்னுடைய சகோதரன் நரகம் செல்வது, இது ஒரு பொழுதும் ஒரு மோமின் இடத்திலே இருக்கக்கூடிய பண்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுகிறார்கள். ஒரு நாள் ஒரு அந்நிய காவிருடைய ஜனாசா சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் அழுகிறீர்கள்? ஒரு காவிர்தானே இஸ்லாத்திலே வராத ஒரு தோழன் தானே சென்று கொண்டிருக்கிறான். நான் இருக்கும் பொழுதே என் முன்னால் ஒரு மனிதன் நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவுகள் இருந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுக்கு முன்னால் ஒரு மனிதன் நரகத்துக்கு செல்கிறானே என்று கவலைப்பட்டார் என்றால் தம்முடைய குடும்பத்திலே எத்தனை தோழர்கள் மார்க்கத்துக்கு எதிராக செயற்படுகிறார்கள், தான் கொண்டிருக்கின்ற குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எதிராக செயற்படுகிறார்கள். இந்த தோழர்களை நாங்கள் எப்படி நாங்கள் நரகத்துக்கு அனுப்புவது? எங்களோடு ஒரே குடலிலே இருந்து வந்த தோழர்கள் உடன் பிறப்புகள் நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்களே, இந்த உறவுகளை நாங்கள் எப்படி கட்டி அணைப்பது? இந்த உறவுகளை எப்படி நாங்கள் இஸ்லாத்துக்குள், புதிய இஸ்லாத்துக்குள் அல்லது விளக்கம் இல்லாமல் இருக்கின்ற அந்த கொள்கையிலிருந்து தெளிவான கொள்கையின் பக்கம் அழைப்பது என்ற சிந்தனை பாடியங்களிடத்திலே இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய குடும்ப உறவுகளை ஒரு பொழுதும் நாங்கள் ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்கள் எந்த கருத்திலே இருந்தாலும், எந்த கொள்கையிலே இருந்தாலும், அவர் கொள்கை எவரோடு இருந்தாலும், நாங்கள் அவரை ஒரு பொழுதும் மார்க்கத்தை விட்டும் அல்லது தெளிவான குர்ஆன் சுன்னாவுடைய மார்க்கத்தை விட்டும் அந்த சகோதரனை நாங்கள் அனுப்பிவிடாமல் எப்படியாவது முடியுமான அளவு அந்த உறவையும் என்னோடு எடுத்து நானும் சுவர்க்கத்திலே இருக்குகின்ற பொழுது என்னுடைய சகோதரனும் என்னுடைய தந்தையும் என்னுடைய உடன்பிறப்புகளும் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழுகின்ற சகோதரர்களாக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அவரே அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர தஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نعمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய உறவுகளை எப்படி நாங்கள் கண்டிப்பாக சேர்ந்து வாழ வேண்டுமோ அதே சந்தர்ப்பத்தில் அந்த உறவுகள் ஏன் எங்களை விட்டும் பிரிகிறது என்ற காரணிகளை பார்க்குகின்ற பொழுது நிறைய காரணிகளை நாங்கள் பார்க்குகிறோம். ஏனென்று சொன்னால், எங்களுடைய உறவுகள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகின்ற சகோதரர்களோடு சில நேரங்கள் உறவுகள் வைத்தால், அதிகமான உறவு வைத்தால், எங்களோடு இருக்குகின்ற உடன்பிறந்த உறவுகளை கூட சில நேரங்களில் நாங்கள் கைவிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றாத அல்லது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதுடைய வழிமுறைக்கு அப்பாற்பட்ட கொள்கைகளை சொல்லுகின்ற கொள்கையிலே இருக்குகின்ற சகோதரர்களோடு எங்களுடைய உறவுகள் அதிகமாகி உடன்பிறந்த சகோதரைய உறவுகள் சில நேரங்களிலே குறைவாக காணப்படுகின்ற பொழுது அங்கே குடும்ப உறவுகளில் பிரச்சனை ஏற்படுவதை பார்க்கிறோம். ஆரம்பமாக நாங்கள் அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த ஜஹில் எங்களுடைய குடும்ப உறவுகளை அதிகமாக துண்டித்துக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்பதோடு உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்றால், நாளை மறுமையிலே எங்களுக்கு அந்த உறவுகளை துண்டிப்பதனால் அல்லாஹ்வுடைய சோதனை இருக்கிறது என்பதை இந்த ஆயத்துக்கள் நமக்கு உணர்வூட்டுகிறது. மறுமை பற்றிய சிந்தனை, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சோதனை எங்களுக்கு இருக்குகிறதே என்ற அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் இல்லாத காரணத்தினால், அறியாமையுடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருப்பதின் காரணமாக எங்களுடைய உறவுகள் துண்டிக்கப்படுவதற்கு ஒரு காரணியாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதே போலதான் அந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹுவை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏவல்கள் பற்றி, அல்லாஹ் எங்களுக்கு குடும்ப உறவுகளை எப்படி சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் குடும்ப உறவுகளை முறிப்பவர்களுக்கு எப்படியான தண்டனை இருக்குகிறது, நாளை மறுமையிலே சுவர்க்கம் இல்லை என்று சொல்கிறார்களே,
அல்லாஹ்வுடைய அந்த அற்புதமான சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று நாங்கள் ஒவ்வொருவர்களும் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய குடும்ப உறவுகளை நாங்கள் நிச்சயமாக நல்ல முறையிலே வைத்துக் கொள்ள முடியும். சில பிரச்சனைகளுக்காக வேண்டி சில உறவுகள் முடிந்து விடுகிறது. சில திருமண வைபவங்களிலே அல்லது ஏதாவது விழாக்களிலே அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அழைப்புகள் விழப்படாத சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உறவுகள் துண்டித்து விடுவதை பார்க்கிறோம். அதே போலதான் எங்களுடைய உறவுகளிலே அதிகமாக அறியாமை அந்த ஜகில் இருப்பது போல தகப்பூர் என்று சொல்லக்கூடிய பெருமை எங்களிடத்திலே வந்துவிட்டால் எங்களுடைய குடும்ப உறவுகள் சில நேரங்கள் சிதைந்து விடுகிறது. அவருக்கு பணம் வந்துவிட்டால் அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் வந்துவிட்டால் அவர் சில நேரத்திலே குடும்ப உறவுகளை பார்ப்பதே கிடையாது. சில செல்வந்தர்களை பார்க்கிறோம், கண்ணால் கண்ட காட்சிகள். சில செல்வந்தர்கள் அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள், அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் அவரை செல்வந்தனாக மாற்றிவிடுகிறான். அந்த செல்வம் கிடைத்த உடனே உடன் பிறந்த சகோதரிய உறவுகளை துண்டித்து வாழ்கிறார். சில நேரங்கள் பெற்றெடுத்த தாயை கூட தன் வீட்டு வேலைக்காரியாக மாத்திருக்கின்ற வரலாறுகளை பார்க்கிறோம். தன் மனைவிக்கு சேவை செய்யக்கூடிய சேவையாளாக தன்னை பெற்றெடுத்த சகோ அதாவது தாயை தன் வீட்டு வேலைக்காரிகளாக அமர்த்திருக்கின்ற செல்வந்தர்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உறவுகள் எங்கே முறிய முடியும்? இப்படிப்பட்ட உறவுகள் ஏன் முறியாமல் இருக்க முடியும்? கர்வம், அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட கர்வம் பணத்திமிரை அந்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறது. அந்த தாய் ஒவ்வொரு நாளும் என் பெண்ணை அதாவது நான் பெற்றெடுத்த குழந்தை என்னை வேலையாளாக மாற்றிருக்கிறானே என்று கதறுகின்ற அந்த கதற ஓசை இந்த வாழ்வுக்கு ஒரு நாள் தீர்வு கட்டும் என்று எத்தனித்தான் அந்த தாய். அல்லாஹ்வுடைய அந்த சாபம், அந்த லைனத், அந்த தாயுடைய அந்த அழுகை குரல் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சென்று செல்வந்த கிளைகளிலே இருந்து அனாதையாக அனாதரவற்றவராக திரிகின்ற செல்வந்தர்களை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பணம் வந்துவிட்டால் உறவுகளை முறித்து விடக்கூடாது. தன்னுடைய பணம் எப்பொழுது வந்தது? தன் வயிற்றிலே இருந்து வந்த உறவுகளோடு வந்த அந்த பண செல்வமா? கிடையாது. இடை நடுவிலே அல்லாஹ் எங்களை சோதிப்பதற்காக தந்த பணங்களவை அந்த செல்வங்கள். சில நேரங்களிலே அல்லாஹ்வுடைய கடமைகளிலே நீங்கள் பொடுபோக்கு செய்கின்ற பொழுது ஒரு இடத்திலே வைத்து பிடுங்கி விடுவான். பிடுங்குகின்ற பொழுதுதான் உறவை தேடி ஓடுகிறீர்கள், ஓடுகிறார்கள். தன்னுடைய சகோதரன் தன்னிடத்திலே இருந்த பணங்கள் எல்லாம் நஷ்டப்படுகின்ற பொழுது ஓடுகிறார்கள் சகோதரர்களை நோடி. தன்னுடைய சகோதரன் ஒரு சந்தர்ப்பத்திலே என்னுடைய வீட்டுக்கு இது தேவை என்று கேட்ட பொழுது உனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொன்ன அந்த செல்வந்தன் இன்று தன்னுடைய சகோதரன் வெளிநாடுகளிலே உழைக்குகின்ற பொழுது அவனிடத்திலே கையேந்துகின்ற செல்வந்தர்கள் இன்று மாறியிருக்கிறார்கள் என்றால் பணம் இருக்குகின்ற பொழுது உறவுகளை முறித்தார்கள். தன்னுடைய சகோதரன் என்ற உறவு கிடையாது, பெற்றெடுத்த தாய் என்ற உறவு கிடையாது. தன்னிடத்திலே இருக்குகின்ற பணமும் கர்வம் அந்த செல்வந்த போக்கு அவருடைய உறவை குடும்ப உறவுகளை சிதைத்தது. இன்று தெருவுக்கு வந்துவிட்டார், யாரும் அவரை பார்ப்பதற்கு கிடையாது. ஆனால் இறுதியிலே தாயே அவளை அணைத்துக் கொள்கிறார். அவனை இறுதியிலே தாயை அணைத்துக் கொள்கிறாள் என்றால் அந்த தாயுடைய உறவு ஒரு பொழுதும் இந்த உலகத்தை விட்டு பிரியாது. நாளை மறுமையிலும் கூட அந்த உறவு எங்களை விட்டு பிரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களோடு இருக்குகின்ற உறவுகளை சேர்த்து வைத்திருக்கிறான். தாய் உறவை, தந்தை உறவை ஒரு பொழுதும் நாங்கள் இந்த உலகத்திலே முறித்தாலும் நாளை மறுமையிலும் அந்த உறவுகளை நாங்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாங்கள் இன்னும் பார்க்கிறோம், சில நேரத்திலே இந்த உறவுகள் பிரிவதற்கு காரணி பாகப்பிரிவினை, அதாவது சீதனம் என்று சொல்லுகிறார்கள். இன்று சொத்து பங்கீடு என்று சொல்கிறோம். இந்த சொத்து பங்கீடு உரிய முறையிலே கொடுக்கப்படாத சந்தர்ப்பத்தில் இன்று அண்ணன் தம்பிமார்கள், அக்கா தங்கச்சிமார்கள் பிரிந்து நிற்கின்ற உறவுகளை பார்க்குகிறோம். அது பெற்றோர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு. பெற்றெடுத்த தாய்மார்கள் தந்தைமார்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு அது. அவர்கள்தான் குடும்ப உறவை முறிப்பதற்கு சில நேரங்களில் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள். நீங்கள் உங்களிடத்திலே இருக்குகின்ற அந்த செல்வங்களை உரிய முறையிலே நீங்கள் பங்கீடு செய்யாமல் தான் பெற்றெடுத்த மூத்த குழந்தைக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள் என்றால் இளைய குழந்தை ஒரு பொழுதும் உன்னுடைய மூத்த குழந்தையோடு ஒட்டியதாக சந்தோஷமாக சகோதரன் என்ற மனப்பாங்கோடு வாழாது என்பதை வரலாற்று ரீதியாக நடைமுறை சிக்கல்களிலே கண்டிருக்கின்ற உண்மைகள் இவைகள். சில சகோதரிகளை பார்த்திருக்கிறோம். சில தாய்மார்கள் என்னுடைய வயிற்றிலே இருந்து முதலாவது பிறந்த குழந்தை என்பதற்காக வேண்டி முதல் குழந்தைக்கே தன்னுடைய அனைத்து விடயங்களையும் அல்லது தான் இறுதியாக வாழுகின்ற அந்த காணியையும் கூட எழுதி கொடுக்கின்ற வரலாறுகளை பார்க்கிறோம். ஏன் அவன் தான் முதலில் பிறந்தான்,
பின்னால் பிறந்தவனுக்கு எதுவுமே கிடையாது. அவன்தான் என்னை பார்ப்பான் என்று சொல்கிறார்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அப்படி கொடுத்த தாய்மார்கள் இடை நடுவிலே சாபமிட்ட வரலாறுகளை பார்த்திருக்கிறோம். மூத்த குழந்தைக்கு ஏன் கொடுத்தேன், என் இரண்டாவது குழந்தைக்கு கொடுத்திருக்க வேண்டாமா, அவன்தானே என்னுடைய அனைத்து சீரழிவுகளும் அனைத்து என்னுடைய தேவைகளையும் பார்க்குகிறானே என்று கவலைப்பட்டு மரணித்த தாய்மார்களை பார்க்குகிறோம். அந்த அளவுக்கு பெற்றோர்கள் செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம், உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய ஒரு குழந்தைக்கு கொடுக்காமல் உங்கள் வீட்டிலே இருக்குகின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் உரிய முறையிலே சொத்து பங்கீடு செய்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கபரிலே நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். உங்களுடைய வாழ்க்கை கபரிலே நிம்மதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்களாகிய நாங்கள் சொத்துக்களை உரிய முறையிலே பங்கீடு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் செய்துவிட்டு செல்கின்ற அந்த அநியாயம் உங்களுடைய கபரு வாழ்க்கைக்கும் சோதனை களமாக மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் ஒரு சொத்தை உங்களுடைய ஒரு குழந்தைக்கு கொடுத்து விட்டு செல்கிறீர்கள், அந்த குழந்தை இரண்டு குழந்தைகள் அல்லது மூன்று குழந்தைகள் அந்த சொத்திலே சண்டையிடுகின்ற பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆரம்பியராக அல்லது ஆரம்ப கர்த்தாக்களாக இருந்த பெற்றோர்கள் நீங்கள் தான் என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களிடத்திலே இருக்குகின்ற சொத்துக்களை உரிய முறையிலே நீங்கள் பங்கீடு செய்து அந்த உரிய தோழர்களுக்கு உரிய குழந்தைகளுக்கு கொடுக்குகின்ற வாய்ப்பினை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதிகமாக இந்த சொத்து பங்கீட்டின் காரணமாகத்தான் குடும்ப உறவுகள் சிதைக்கப்படுவதை நாங்கள் பார்க்குகிறோம். அதே போலதான் நாங்கள் பார்க்குகிறோம், சில உறவுகளை பார்க்குகிறோம், சில உறவுகள் எதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத விடயத்திலே எல்லாம் உறவை முறிக்குகிறார்கள். கணவன் மனைவிதான் தலாக்கை சொல்லி உறவுகளை முறிக்கிறார்கள் என்று பார்த்தால் குடன்பிறந்த சகோதரன் கூட இந்த தலாக்கு சொல்லி பிரிகின்ற வரலாறுகளை பார்க்குகிறோம். தன்னோடு பிறந்த சகோதரன் சில சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டான், அதனால் அவனோடு சில நேரங்கள் நாங்கள் மனக்கசப்பு ஏற்படும். அந்த கசப்பை நாங்கள் நிரந்தரமாக வைத்து விடாமல் எங்களுடைய மனைவி எமக்கு தேவையில்லை என்று இறுதியான முடிவுக்கு வந்தவுடனே தலாக்கை சொல்லி முறிவது போல எம்முடைய உடன்பிறந்த சகோதரர்களுக்கும் இந்த தலாக்கு சொல்லுகின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்குகிறோம். நிறைய தோழர்கள் நிறைய சகோதரர்கள் ஒற்றுமை கிடையாது. ஏன் காரணம், சிறு சிறு பிரச்சனைகளாக இருக்கு. ஒன்று பக்கத்து வீட்டிலே தன்னுடைய தந்தை அதாவது அண்ணனுடைய குழந்தை அல்லது தம்பியுடைய குழந்தை தன் வீட்டில் ஜன்னலை உடைத்திருக்கும் அல்லது ஏதாவது தன்னுடைய குழந்தைக்கு காயப்படுத்திருக்கும். இதனை வைத்து அங்கே இருக்குகின்ற மனைவிமார்களுடைய அந்த வார்த்தைகளும் பேச்சுக்களும் தன்னுடைய உடன் பிறந்த உறவுகளை முடிப்பதற்கு காரணியாக அமைந்து விடுகிறது. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களோடு இருக்குகின்ற மனைவிமார்களில் நாங்கள் மிகவும் நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களிடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற அமானிதங்கள், அதே போல அவர்கள் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் நிதானமாக செலுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்றால் சில நேரத்தில் அவர்கள் தன்னுடைய உறவுகளை முறிப்பதற்காக வேண்டி எங்கேயாவது ஒரு இடத்திலே கங்கணம் கட்டி குழந்தைகளுடைய சில அதாவது பிரச்சனைகளை முன்காட்டி உங்களுடைய அண்ணன் தம்பியுடைய உறவை முடித்து விடுவார்கள். எனவே அதிலேயும் நாங்கள் மிகவும் நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும். இதுவும் எங்களுடைய குடும்ப உறவுகளை முடிப்பதற்கான காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக நாங்கள் பார்க்குகிறோம், இந்த உறவுகள் ஒரு வித்தியாசமான உறவு முறிவு. இந்த உறவு எப்படி முறிகிறது என்றால், சில சகோதரிகள் கல்யாணத்துக்கு சொல்வார்கள், திருமண வைபவத்துக்கு சொல்வார்கள், திருமண வைபவத்திலே போக வேண்டிய அந்த உறுதி போக வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுப்பது சொல்லப்பட்ட மனிதன் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். சொல்லிய மனிதன் அதுக்கு தீர்வு காண முடியாது. சில நேரத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற சகோதரிகள் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் காட்டித்தராத வழிமுறைகளே திருமணம் நடக்குகின்ற பொழுது அந்த திருமணத்துக்கு தன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் போவதற்கு அவர்கள் அதாவது போக மாட்டார்கள். ஏன், அங்கே அனாச்சாரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத வழிமுறைகள் இடம்பெறுகின்ற பொழுது இந்த தோழனுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வழிகாட்டிருக்கின்ற பொழுது என்னுடைய உடன் பிறந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான செயற்பாட்டில் இந்த திருமணத்தை வைத்திருக்கிறானே என்று கொதிக்குகின்ற பொழுதும் சில நேரங்கள் அது பிரச்சனையாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குகிறது. இதனால் உடன் பிறந்த சகோதரன் சில நேரத்திலே திருமணத்துக்கு வராமல் ஒதுங்கி விடுகிறார். இதனை சில சந்தர்ப்பத்தில் சில சகோதரர்கள் என்ன செய்கிறார் என்றால், இவனெல்லாம் திருமணத்துக்கு வராத சகோதரர்கள், இவனெல்லாம் உறவுகளா, இவனெல்லாம் என்னோடு பிறந்த அண்ணன் தம்பிமார்களா என்று வஞ்சிக்குகின்ற சில சகோதரர்களை பார்க்குகிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எளிமையான முறையிலே திருமணத்தை நடத்தியிருக்கிறார்கள். சில திருமணங்களை மிகவும் சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். என்றாலும் திருமணத்தில் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படை இல்லாத பொழுதும், அதிலே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற சகோதரன் சேர்ந்து கொள்கின்ற பொழுதும் நிச்சயமாக அங்கு அவகீர்த்தி ஏற்படுகிறது. நீங்கள் எல்லாம் குர்ஆன் சுன்னாவை பேசுகிறீர்களே, அண்ணன் தம்பி உறவு என்று வந்து திருமணத்திலே நிற்குகிறீர்களே என்று கேட்டால், மார்க்கமா உறவா என்று வருகின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுக்குத்தான் முதல் இடம் கொடுக்காமல் மார்க்கத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நபித்தோழருடைய வரலாற்றை பார்க்குகிறோம். தன்னுடைய தாய் தன்னுடைய மகனை இஸ்லாத்தை விட்டும் வர வேண்டும் என்று ஒரே பொழுதும் ஒவ்வொரு கணப்பொழுதும் அழைக்குகிறார். மகனே, நீ அந்த இஸ்லாத்துக்குள் நுழைந்து விடாதே, அது மிக பாரதூரமான ஒரு மார்க்கம், அது உறவுகளை துண்டிக்குகின்ற மார்க்கம், தன்னுடைய குடும்ப உறவுகளை சிதைத்திருக்குகின்ற மார்க்கம், அது அல்லாஹ் ஒருவன் என்றுதான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம், தம்முடைய கடவுள்களை எல்லாம் பொய் என்று சொல்லுகின்ற மார்க்கம், அதிலே போய் சேர்ந்து விடாதே மகனே என்று அந்த தாய் அழுது அழுது தன்னுடைய குழந்தையை அழைக்குகிறாள். தன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர் அவர் சொல்லுகிறார், என்னுடைய தாயே, உங்களுக்கு அல்லாஹ் 100 ரூஹுகளை தந்தி, அந்த ரூஹுகள் ஒவ்வொன்றும் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் எடுக்கப்பட்டாலும் கொண்டிருக்கின்ற கொள்கையிலே இருந்து நான் வரமாட்டேன் என்று அந்த நபித்தோழர் சொன்னாரே, அந்த உறவு பாசம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். மார்க்கத்துக்காக வேண்டி எங்களுடைய உறவுகள் சில நேரங்கள் இடைநடுவிலே அது ஒதுக்கப்பட்டாலும், முறிவது கிடையாது, ஒதுக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். எனவேதான் சில நேரங்கள் திருமண வைபவங்கள் நடக்குகின்ற பொழுது அந்த வைபவங்களிலே நாங்கள் கலந்து கொள்ளாமல் விடுகின்ற பொழுது அவர்கள் உறவுகளை முறித்து விடுகிறார்கள். அவர்கள் முறித்தாலும் நாங்கள் தொடர வேண்டும். இதுதான் நபிகளாருடைய வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ வாழ எத்தனிக்குகிறோம், அவர்கள் எங்களை துண்டித்து துண்டித்தே கொண்டு செல்கிறார்கள். எங்களுடைய உறவுகளை எப்படி யார சூழல்லா பலமாக வைத்துக் கொள்வது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சேர்ந்து வாருங்கள், அவர் எப்படித்தான் துண்டித்தாலும் நீ சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்புகிறான், பகல் அசைத்தும் இந்த வல்லைத்தும் வந்து சிதோ பில்லாரல் வாத்து கத்தி ஒவ்வொரு ஆமக்கும், பூமியிலே நீங்கள் உறவுகளை துண்டித்து பித்தலாட்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுத்துவதற்கு எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, உல இக்கல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாயிருக்கிறது, அல்லாஹ்வுடைய லைனத்து அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. யார் குடும்ப உறவுகளை சிதைத்து வாழ்கிறார்களோ முறித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாயிருக்கிறது. அவர்கள் குருடர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், செவிடர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் குடும்ப உறவுகளை சிதைக்குகிறார்களோ இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குடும்ப உறவுகளை நல்ல முறையிலே பலமாக பிடித்து வாழுகின்ற வாய்ப்பை தருவதோடு, எந்த உறவுகளை எல்லாம் நாங்கள் சிதைத்து வாழ்கிறோமோ அல்லது பிரிந்து வாழ்கிறோமோ முறித்து வாழ்கிறோமோ அந்த உறவுகளை நாங்கள் சேர்ந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை விட்டு நாங்கள் நவிந்து விடாமல், சொர்க்கத்துக்கு செல்லாமல் நரகத்துக்கு செல்லுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி விடாமல் அந்த உறவுகளை சேர்ந்து வாழுகின்ற வாய்ப்பை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆஸ்ர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.